ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் ஏன் லவர் முன்ன மாதிரி இல்லையே இப்போ மாறிட்டாங்க ஏன் இந்த கேள்வி காதலிக்கிற எல்லாருக்கும் இருக்கலாம் கண்டிப்பாக ஆரம்பத்தில் உங்களை சுற்றி சுற்றி வந்ததும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆசை வார்த்தைகளில் வந்து புகழ்ந்ததும் எல்லாமே ஆரம்பத்து நிலமை தான் ஏன்னா அப்போ நீங்கள் புதுசு முதல் முதலாக அழகாக தெரிஞ்சிங்க உங்களோட பேசணும் பழகணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்குள்ளே உந்தி தள்ளும்போது அதை உங்ககிட்ட கொண்டு வந்து போட்டுச்சு அவங்கள நீங்களும் ஒரு நம்பிக்கையில் பழகி எல்லாமே இருந்தபோது இந்த சுகம் இந்த சுவை அப்படிங்கிறது இதுதான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு நீங்களும் இடம் கொடுத்துருப்பீங்க அன்பை அளவுக்கு அதிகமாக கொடுத்துருப்பீங்க ஆசைகளை அவங்க தீர்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலும் அந்த ஆசைகள் ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இவ்வளவுதான் அப்படின்னு அப்புறம் அந்த மனம் அங்கிருந்து வெளியேற தான் நினைக்கும் ஏன்னா அதே மாதிரி இன்பம் அதே மாதிரி சுகம் அப்படிங்கிறது வேறு சில இடங்களில் தேட தோணும் மற்ற இடங்களில் அது சிறப்பாக இருக்குது அப்படின்னு அந்த மனசு நினைக்கும் இதை விட சிறப்பாக இதை விட பெஸ்டா அப்படின்னு போகும்போது அடுத்தவங்களோட பேசுகிறதும் பழகிறதும் அல்லது அடுத்தவங்க வந்து இவங்களோட பேசுகிறதும் பழகிறதும் இவங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஆசையை உருவாக்கும் ஒரு அன்பை உருவாக்கும் ஒரு காதல் ஒரு முறை தான் மற்றமோட வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது காதல் பலமுறை வரும் பல பேரோடு வரும் மனம் தாவிக்கிட்டே இருக்கும் நிலை கொள்ளாது ஒருத்தர்கிட்டையே மாறி மாறி இது பிடிக்குது அது பிடிக்குது அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய காதலர் அல்லது காதலி இப்போ உங்ககிட்ட இருந்து மாறுறாங்க அப்படின்னா முன்ன மாதிரி பாசமாக இல்லை முன்னாடி மாதிரி அன்பாக இல்லை இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க யார் கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது நிறைய நேரம் ஆன்லைனில் இருக்காங்க என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்கள் கிட்டே இனி பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு அர்த்தம் பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசியாச்சு புரிய வைக்க வேண்டிய எல்லாத்தையும் புரிய வச்சு தான் உங்கள் பக்கம் இழுத்தாச்சு உங்களையும் தேவையான அளவுக்கு பயன்படுத்தியாச்சு அப்புறம் வேறொன்றை தேடி போகணும் அல்லது இதெல்லாம் போதும் அப்படின்னு தோணின பிறகு அவங்க வேறொன்றை தேடி போகிறதுக்கான ஆரம்ப கட்டமாக தான் இங்கிருந்து விலகுதலை அவங்க நமக்கு புரிய வைக்கிறாங்க ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனாலையோ இல்லை நம்ம இது வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சதுனாலையோ உண்மையான காதலில் இதெல்லாம் தோணாது உண்மையாகவே நேசித்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாரும் எந்த சூழ்நிலையிலும் என்ன அன்பை எந்த ஒரு சுகத்தையும் அனுபவித்த பிறகும் நம்மளை போக விட மாட்டாங்க அவங்களும் போக மாட்டாங்க வாழ்க்கையில் நம்மளையே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க இதுதான் உண்மையான காதலுக்கான அடையாளம் ஆனால் இந்த அடையாளங்கள் பொய்யான காதலுக்கான அடையாளங்கள் உங்களை விட்டு போகிறதுக்கான அடையாளங்கள் அவங்க செய்கிற ஒவ்வொன்றும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு மனம் உடஞ்சிடாமல் இது இப்படித்தான் இந்த காதல் இப்படித்தான் அல்லது நம்ம காதலிக்கிற நபர் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர பாருங்கள் அதுக்காக டவுட் பட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள செக் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து சிஇடி மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கானது அல்ல அதனால் உங்களை விட்டு போகும் உங்களுக்கானது எதுவோ அது வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்